ஹலோ லவ்லீஸ், இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெல்கம் டு லவ்லி கண்டென்ட். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கட்டியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷனை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குற கேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 3 பெரிய தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மஷ்ரூம்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பட்டர் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வேக விட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் அலசி தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க. இந்த கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிட்டே வருது. அவ்வளோதான். இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான இந்த பட்டர் மசாலா மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.